உலகத்தில் நடக்கிற காரியத்தில் நான் படிக்கிற காலத்தில் இதைத்தான் செய்தேன். போஸ்ட் ஆஃபீஸில் போய் தந்தி ஒன்று அடிக்க வேணுமெண்டா ஒரு பேப்பரை தருவான், இத்தனை வார்த்தைகளை எழுத வேணும், அத்தனை வார்த்தை எழுதி கொடுத்தா அவன் ஒவ்வொரு சொல்லாக எண்ணி போட்டு இத்தனை காசுன்னு சொல்லுவான், இவ்வளவு காசு காசை கொடுத்தா அங்கே இன்றைக்கு காலமே அடித்தா 10 மணிக்கு அங்கே மெசேஜ் போயிடும் வீட்டேன். அங்கே இருந்து பின்னர 3 மணிக்கு அடுத்த ஊரில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸ் அங்கே திறக்கல 3 மணிக்கு வந்து அங்கே இருந்து டெலிவரி அடிப்பேன். இப்போ எல்லாம் அப்படி இல்லை, இன்றைக்கு அடிக்கவே நம்ம சும்மாவே இருக்க விடுறேன். ஹலோ, நான் சும்மா அடித்து நான் விசாரிக்கேன், நல்லது அன்பிருக்கிறபடியாலே அடிக்கிறோம் விசாரிக்கிறோம். இதை விட ஸ்பீட் இந்த ஆண்டவருடைய கம்யூனிகேஷன், இந்த கம்யூனிகேஷன் இன்றைக்கு தான் வந்தது. அந்த கம்யூனிகேஷன் எப்பவும் இருக்குது, அதுக்கொப்பான எந்த கம்யூனிகேஷனும் வரப்போறதும் இல்லை, வந்ததும் இல்லை, கண்டுபிடிக்க போறதும் இல்லை. ஆமென். இயேசு என்ன கூப்பிட்டா பரலோகம் அங்கே உடனே ஆமென் சொல்லுங்க. தானியேல் ஜெபிக்க துவங்கின போது, நீ பிரியமான புருஷன், நீ ஜெபிக்க ஆரம்பிச்ச போதே நான் ஆச்சரியம், எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இன்றைக்கும் ஜெபிக்க ஆண்டவருக்கு தெரியும், ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் ஒரு காரியம் எழும்பும் அவர் அறிகிறவர் என்று நான் தெரிஞ்சிருக்குது தெரியும். ஆனால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது அவன் ஜெபிக்க, அந்த பரிசுத்தவன் ஜெபிக்க முழங்கா. என்னத்துக்கு ஜெபிக்க முழங்கல் படிக்கிட்டார்? 70 வருஷம் தன்னுடைய சந்ததி பபிலோனுகள் அங்கே கிடக்குது, எங்களுடைய அக்கிரமம், எங்களுடைய பெற்றோர் மூத எல்லாத்தையும் அக்கிரமத்தையும் மன்னிங்கண்டு தேசத்தினுடைய அக்கிரமத்தை தன்மேல போட்டுக்கண்டு இயேசு உலகத்தின் பாவங்களை தன்மேல போட்டதுக்கு ஒப்பாக அந்த மனுஷன் அந்த பரிசுத்தவான் ஜெபிச்சவது உடனே பதில். என்ன காரியமா இருந்தாலும் இயேசுவுக்கு ஒப்பா நாங்கள் செய்வமா இருந்தா பிதாவுடைய இருதயத்தை அப்படியே வாரி அள்ளி கொண்டதாம். ஆமென். அல்லேலூயா. ரெண்டு பேர் ஜெபிக்க போனாங்க. ஒருதன் ஜெபம், ஆண்டவரை ஆலயத்துக்குள்ளே தடுமாற வச்சது. அடுத்தவன் ஜெபம், ஆண்டவரை தடுமாற வச்சு ஆண்டவரை வாங்கோன்னு தூக்கி தன்னோட சேர்த்து கொண்டது. அல்லேலூயா. ரெண்டு பேர் ஜெபிக்க போனாங்க. எங்களுடைய ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? எங்களை அவர் கண்டித்து உணர்த்துகிற தெய்வம். அதுலேயும் எங்களை அவர் அதிகமாய் கண்டித்து உணர்த்த வேண்டும். செய்தது போது அதை இன்னும் செய்ய வேண்டும் என்று நாங்கள் போக போகிறது பரலோகம். எங்காவது காரியம் 16:3 சைஸ் 16:13 யோகா சைஸ் திறன் யாரில் வாசிங்கம்மா. உங்களை நடத்துவார், அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ரெண்டு காரியம் இதில் இருக்குது. ஒன்று, சத்தியத்துக்கு நடத்துவார். இரண்டாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுவார். ஆமென். சத்திய ஆவியாகிய தேற்றுவாளன் அவர் வருகிற போது முதலாவது எங்களை சத்தியத்தில் நடத்துவார். பொய்யில் இல்லை, புரட்டில் இல்லை, களவில் இல்லை, சுத்து மாத்துல இல்லை, கோணல் மானல்ல இல்லை, வலது பக்கம் இடது பக்கம் இல்லை. சத்தியம் என்றால் சத்தியம். அல்லேலூயா. சத்தியம் என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நடத்துவார். சத்தியம் என்றால் இயேசு கிறிஸ்து தான், இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ள நடத்துவார். ஆமென். உலகத்துக்கு இருக்கிறவங்க எங்களை வேறு எங்கேயோ எல்லாம் நடத்துவாங்க. நீதிமொழி ஒன்று வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், எங்களோட வா, நாங்கள் பதிவிருப்போம், குற்றமில்லாதோட ரத்தத்தை சிந்துவோம், கொள்ளப் பொருள் எல்லாம் நாங்கள் சம்பாதிப்போம், டவுனுக்கு போவோம், பின்னேற 11 மணி மட்டும் கடைகளை நிற்போம், அதை பார்ப்போம், இதை பார்ப்போம், இதை செய்வோம், அதை செய்வோம். மற்றவர்கள் எல்லாம் எங்களை நடத்துகிற வழி. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சத்தியத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் கட்டளையிட்ட கிருபை என்று சொல்லப்படுகிற கிருபையாகிய இயேசு கிறிஸ்துவாகிய அந்த சத்தியத்துக்குள்ள, வலது புறமும் இடது புறமும் முன்னுக்கு பின்னுக்கு முந்தி கிந்தி மைனஸ் பிளஸ் ஒன்றுமே கிடையாது, நேர் அவருடைய சத்தியத்துக்களை அவர் நடத்துவார். அல்லேலூயா. முதலாவது. இரண்டாவது, தான் கேள்விப்பட்ட காரியங்களை எங்களுக்கு அறிவிப்பார். என்ன கேள்விப்பட்ட காரியம்? அவர் என்ன எல்லாத்தையும் கேள்விப்பட்டாரோ எங்களுக்கு அந்தந்த ஏற்ற வேலையில் ஏற்ற காலத்தில் எங்களுக்கு இருக்கிற கப்பாசித்தியத்தின் படி எங்களுக்கு அவர் பரலோக காரியங்களை, தேவனை குறித்ததான ரகசியங்களை. இயேசுவை நாங்கள் அறிகிறதுக்கு முதல் இந்த வார்த்தைகளுக்கு தெரியாது. சத்திய ஆவியன்னா என்னுடைய தெரியாது. ஆண்டவர் சொன்னார், இந்த உலகம் சத்திய ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாதன்னு அவங்களுக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீங்க. எத்தனை பேருக்கு இன்றைக்கு உலகத்தில் இருக்க மனுஷனுக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்கள் இயேசுக்குள்ளே வர்றதுக்கு முதல் இயேசு என்ன ஆரண்டு தெரியுமா? பரிசுத்தாவின்னா என்னுடைய தெரியுமா? நித்திய ஜீவன்டா என்னுடைய தெரியுமா? பாவம் மன்னிப்பண்டா? பாவம் என்றா நான் செய்கிறத தப்புண்டாவது உணர்ந்திருக்கிறோமா இல்லையா? அநேக கிட்டத்தட்ட 100%-க்கு 90% நாங்கள் உணர்றதே இல்லை, ஆனால் செய்கிறது முழுக்க தப்பு. அதை நாங்கள் தீர்த்துக்களை வாசித்த முதல் 3 வசனங்களை அக்காலத்தில் இப்படி இப்படி எல்லாம் நாங்கள் இருந்தோம் இல்லையா? குடும்பக்காரர், கொள்ளக்காரர், களவு செய்கிறோம், பொய்யில் கிடந்தோம். பொய்யன்னு எங்களுக்கு தெரியாது.
இப்பவோ யாரோ சொன்னாங்க, இயேசுதான் பாவங்களை மன்னிக்கிறவர், இயேசுதான் எங்களுடைய பரிகாரி, இயேசுதான் தெய்வம். எங்களுக்கு நெருக்கம் வந்தது, பிரச்சனை வந்தது, வாழ்க்கை இல்லை என்ற அளவுக்கு சாவு தான் எனக்கு வந்ததுதான் சொல்றேன். எனக்கு சாவு வந்தது மாத்திரம் இல்லை, எல்லாரும் செத்து போனால் பிரேதத்தை கொண்டு போகிறதுக்கு 50, 100, 1000, 2000, 200 பேர் வந்து சேர்றது மாதிரி என்னை கொண்டு போகிறதுக்கு ஒரு 50, 100 பிசாசு வந்து வெளியில் நின்றது. எனக்கு பெரிய ஆச்சரியம், ஒரு தரம் இல்லாத அனாதை போலி அந்த இடத்துல இருந்தாலும் 50, 100 பிசாசு வந்து நிற்குது. அப்போ தெரியல, இப்போ நினைச்சா சிரிப்பாக இருக்குது. ஆமே அந்த அன்றைக்கு நடந்தது பயங்கரம். அந்த பயங்கரத்தில் மிக தேவன் எங்களை முன்குறிச்சபடியால் எப்படி முன்குறிச்சார் அதை நாங்கள் தீர்த்துல வாசித்தோம். அவருடைய அன்பு, அவருடைய அன்பு. 50 பிசாசு நின்றாயின்னு 500 பிசாசு நின்றாயில்ல. ஏசப்பா எங்களை நேசிக்கிறபடியினால எந்த நிலைமையில நாங்க இருந்தாலும் எங்களை நேசிக்கிறவர், எந்த சூழ்நிலை இருந்தாலும் எங்களை நேசிக்கிறவர், எந்த பிரச்சனையில இருந்தாலும் எங்களுக்கு உதவி செய்யும்படி எங்களுக்காக பரதவிக்கிறவர். அமேன். அல்லேலூயா. உங்க புள்ள போயிட்டுது, சில பிள்ளை எங்களை விட்டு நான் கவனிச்சிருக்கேன். பாஸ்கரன் ஃபேமிலி வந்தனைக்கு கொஞ்ச நேரம் ஜாகையில காணையில்ட்டு அம்மா கூப்பிடு, ஜாகையன் ஜாகையன், ஒரு சொட்டு நேரம் காண இல்லைண்டா ஆவ பதர் இந்த புள்ளிக காண இல்லை, யாகில காண இல்லை, யாகில அங்க டேனியல் ஒரு ரெண்டு மேல முடிய ஒரு சொட்டு நேரம் மாமிசத்துல உலகத்துல இருக்கிற இந்த அம்மாவுக்கே தன் புள்ளிய கொஞ்ச நேரம் காண இல்லைண்டா இப்படி துடிக்குதுண்டா, இயேசுக்கு அப்படி துடிக்கும். அதனாலேதான் அவர்களுக்கு பரிசுத்தாவியா இந்த பாசம், இந்த 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 கிறிஸ்தவனுக்கு இருக்கிற இந்த பாசம் எல்லாம் கர்த்தருடைய கொப்பி. அமே கர்த்தருடைய கொப்பியே இப்படி இருந்தா ஒரு சின்ன எப்படி இருக்கு. அல்லேலூயா. ஒரு சின்ன விசேஷித்தா. அல்லேலூயா. உமது அன்பு மாறாதையா, கல்வாரி அன்பு, காண்கின்ற அன்பு. அல்லேலூயா. தன்னுடைய ஒரே பிறான குமாரனை கொடுத்த அன்பு அது மாறாது. அவர் கண்டித்து உணர்த்துவார், சகல சத்தியத்துக்களை நடத்துவார், தீர்க்க தரிசனத்தை அவரே உரைப்பார். ஆமே பிள்ளைகளை வைத்து உரத்தங்களை நடத்துவார். அடுத்த காரியத்துக்கு போவோம். 6வது காரியம் யோவான் 16:14 தமிழ்ல வாசிங்க, குயிக்க வாசிங்க. 16:14 எனக்கு தெரியல, உங்களுக்கு விளங்குற மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்த காரியம் அவர் என்ன செய்வாராம் என்றா, என்ன காரியத்தை அவர் செய்தாலும் முழுக்க 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 இயேசு கிறிஸ்துவையே மகிமைப்படுத்துவார். ஆமென். இயேசு கிறிஸ்துவை தான் மகிமைப்படுத்துவார். கவனமாயிருங்க. வந்து சொல்லுங்க, நான் நேற்று ஒருவரோட கதைச்சேன். அவர் என்னத்துல ஒரு காரியத்தை சொல்லி போட்டு கேட்டார். அவங்க இப்படி இருந்தவங்களும் ஒரு கல்யாண விஷயத்துல ஏதோ எல்லாம் கதைச்சுன்னா யகுவா யகுவா இதுக்கு போச்சுன்னா அங்கே போச்சுன்னா அங்கே கல்யாணம் நடந்துதான் ஒரு வருஷம் மாற்றி இன்னைக்கு ஒரு வருஷம் அனிவர்சரி கொண்டாடுகின்றோம் அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க தானே, அதுக்குள்ள போனபடியால் தான் எனக்கு கல்யாணம் நடந்துன்னு சொல்லுவாங்க என்று சொல்லி என்னிடத்துல ஒரு கேள்வியை கேட்டார். நாங்கள் என்ன கல்யாணம் நடக்கலாம், எல்லாம் நடக்கலாம், எல்லா காரியமும் நடக்கும், ஆனால் கல்யாணம்ன்றது ஒரு கனவு. ஊரில் சொல்லி வந்த 1000 காலத்து பயிர் எதை வச்சு சொல்லினோமே எனக்கு தெரியாது. இனிமேல் வரப்போகிற காரியங்கள் என்ன நடக்கும் எங்களுக்கு தெரியாது. பிசாசும் ஃபல்ஸ்கான மிராக்குலர் செய்வான். என்ன என்ன தமிழில் என்னென்னு சொல்றது ஃபல்ஸ்க், அதாவது உண்மை இல்லாத பொய்யான அற்புதம். சரியான தமிழ் இல்லையா, பொய்யான அற்புதம் செய்வான். நாங்கள் இதை நம்பி ஏமாந்து விடக்கூடாது. ஏன்னா வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது கடைசி காலத்தில் மாத்திரமில்ல பிசாசின் ஆவியலும் சுகம் கொடுக்கும், வியாதியையும் உண்டு பண்ணும். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்வார், வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனை வராது. இந்த பொய்யான அற்புதம் நல்லது மாதிரி தெரியும், ஒரு வருஷம் தானே போயிருக்குது, மிச்ச காலத்தில் என்ன நடக்குதுன்னு இருந்து பாருங்கன்னு நான் சொன்னேன். ஆமாம் சரியா பிள்ளையா, நான் சொன்னேன் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனையை கூட்ட மாட்டார். இது யெகோவாவுக்குள்ள போய் செய்தாட்டு நீங்க சொல்றபடியால் நீங்க இருந்து பாருங்க. இது பிசாசு செய்த காரியம், மனுஷனை வஞ்சிக்கிறதுக்கு இயேசுவிட்ட வர முடியாமல் அவன் எத்தனையோ காரியங்கள் எல்லாம் செய்து எல்லா பக்கத்திலையும் இயேசுவை எதிர்க்கிறவனாய் இருக்கிறான். அதனாலே இந்த காரியம் இது ஆசீர்வாதம் என்று சொல்லாதீங்க, இது பின்னுக்கு வேதனையை கொடுக்கும். அப்ப நீங்க அறிஞ்சு கொள்ளுவீங்க. வேதம் சொல்றது அவனவனுடைய கனிகளினால அவனவனை அறிஞ்சு கொள்ளலாம். அல்லேலூயா. பிசாசன் கனி கொடுக்கும், ஆனால் அது பொய்யான கனி. எவாளுக்கு எவாளுக்கு நல்ல கனி தான் கொடுத்ததுன்னு நாங்கள் நினைக்கலாம் சில வேலையில். எவாளுக்கு கேட்குற போது எவாளுக்கு நல்ல கனி மாதிரி தான் இருந்தது. அதுதானே
இது பார்க்க நல்லா தானே இருக்குது, இன்பமாக இருக்குது, சுவைக்கு போகிற நல்ல டேஸ்ட்டாக இருக்கு போல நடக்கு இல்லையா? இப்படி தான் செய்தது, நல்லதுமாய் தான் இருந்தது. பின்னுக்கு என்ன நடந்தது? இன்றைக்கு நாங்கள் இதில் இருந்து செய்தி கேட்க வேண்டியிருக்கோம். அந்த கேபால் ஏமாந்தபடியாக தான் இன்றைக்கு நாங்கள் கேட்க வேண்டியிருக்கோம். அந்த கேபால் மட்டும் அந்த பிசாசுடைய ஒரு கொஞ்ச காரியத்துக்கு காது கொடுக்காமல் இருந்திருந்தா இன்றைக்கெல்லாம் நாங்களெல்லாம் சும்மா அப்படியே கையாடிச்சோன்னு எழுப்பி பறந்துருப்போமே. அல்லேலூயா. இந்த கேதேன் தோட்டத்தில் கர்த்தரோட ஆனந்தமே பரமானந்தமே, இயேசு சமூகத்தில் இருப்பது ஆனந்தம் பாட்டு படிச்சிருப்போம். இன்னைக்கு இங்கே இருந்து கர்த்தாவேன்னு சொல்லி கண்ணை மூடி பார்க்க வேண்டாம். அன்றைக்கு கண்ணை திறந்தே பார்த்துருக்கலாம். இன்றைக்கு கண்ணை மூடி பார்த்தாலும் பார்க்கறது கஷ்டமாக இருக்குது. இந்த அவ்வளவுக்கு எங்களோட பரிசுத்தம் நின்று போராடுது. ஆமென். அன்றைக்கு கண்ணை திறந்தே பார்த்துருக்கலாம். ஏன்னா வேதம் சொல்லுது ஆதாமும் ஏவாளும் கர்த்தரோட நேர பேசினார்கள் இல்லையா? அதை நாங்கள் இழந்து போனோம். அவள் காது கொடுத்தபடியால் பத்தாவதுக்கு இவரும் வந்து மச்சான் வந்து சொல்கிறாதானே இவரும் காது சாப்பிட்டபடியால் ரெண்டும் சேர்ந்து விழுந்தது. மேம் அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு தேவனுடைய ஆவியானவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கோடையால் இதுக்கு மேலான ஆசீர்வாதத்தை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ அவர் என்ன செய்வாராம்? எப்பொழுதும் இயேசுவை தான் அவர் வெளிப்படுத்துவார். இயேசுவையே வெளிப்படுத்தி கொண்டு இருப்பார். எட்டாவது காரியம் அப்போ சொல்லியானேன் முதலாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேபிடல் என் வெர்ஸ் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். சொல்லுங்க திரும்ப. சமாரியா 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 முழுவதும். ஆமென். அல்லேலூயா. எங்க எங்க இருப்பீர்களாம்? திரும்ப வாசிங்க கஸ்தரி. எருசலேம் அரடா நோஸ்கல வாசிங்க யாவேல். நாலு இடத்துல எருசலேம் யூதேயா சமாரியா உலகத்தின் கடைசி மட்டும். ஃப்ளைட்ல போனாலும் சாட்சி, சைக்கிள்ல போனாலும் சாட்சி, நடந்து போனாலும் சாட்சி, டெலிஃபோன் அடித்தாலும் சாட்சி. இன்றைக்கு உலகத்தின் கடைசி பெரியன்னு நாங்கள் சாட்சி சொல்கிறது சரியான ஈஸியாக போயிட்டுது. இன்றைக்கு இன்னும் வாட்ஸ்அப் வந்துட்டுது, வைஃபர் வந்துட்டுது, ஐமோ வந்துட்டுது, இன்னும் என்னென்னவோ இனிமேல் வரும். கஸ்டமர் சுயசம் சொல்கிறது ஆண்டவர் சொன்னார் உலகத்தின் கடைசி. இன்றைக்கு நாங்கள் போட்டி போட வேணும். யார் இன்றைக்கு உலகத்தின் கடைசி மட்டும் சத்தியம் சொல்லணும்? போட்டி போடலாம். இன்றைக்கு ஈஸி ஈஸி சரியான ஈஸி. ஏசி இருந்த காலத்தில் ஒழுங்கான சப்பத் இல்லை. இன்றைக்கு எங்களுக்கு வீண்டருக்கு ஒரு ஷோ, சமருக்கு ஒரு ஷோ, ஏஆர் போகக்கூடிய ஷூ, ஏஆர் நிப்பாட்டக்கூடிய ஷூ. அல்லேலூயா. உலகத்தான் ஏஆர் போடக்கூடியது என்ன, ஏஆர் போக முடியாது என்ன? ஏஆர் போகக்கூடியதாவது, ஏஆர் போக முடியாது இது. ஆமென். அப்படியா எத்தனையோ விதம் வந்துட்டுது. இயேசு வாழ்ந்த காலத்தில் அப்படி இருக்க இல்லை. இயேசு நடந்து தான் தெரிந்தார். ஆனால் சைக்கிளில் மாட்டு வண்டி இல்லை. நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கலாம், மாட்டு வண்டியில் போனோம், சைக்கிளில் போனோம். இன்றைக்கு பிள்ளைகள் மோட்டர் சைக்கிளில் போகுது. எங்களுக்கு பிறந்தது இன்றைக்கு கார் தாங்கும், நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பள்ளிக்கூடத்துக்கு காரை தந்தால் தான் போக மாட்டது. நானும் கீயை எடுத்து ஒளிச்சொழிச்சு வைக்கிறது இதுக்குல்ல. ஆமே பத்தாவதுக்கு பெட்ரோல் முடிஞ்சது, போய் அடியுங்கோவன், காசு உங்கள்கிட்ட இருக்க ஒரு கார்ட்டூன் எடுத்து தாங்கோ, அந்த உங்கள்கிட்ட நீங்கள் வச்சுருக்க மாதிரி காட்டு, அதுதான் ரபாத் இருக்குது. என்ன அவங்களுக்கு தெரியும் ரபாத்தன்னா நாங்கள் மயங்கிடுவோம் இல்லையா? ஆனால் நான் மயங்கையில் காட்டையும் கொடுக்கல, கீயையும் கொடுக்கல. அல்லேலூயா. இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு கார் இருக்குது பிள்ளைகள். ஏன்னா நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போய்களை கார்லாம் போனோம், சொல்லிட்டேன். இனி என்ன நடக்குது தெரியல. ஆமாம். ஆனால் நான் பள்ளிக்கூடத்துக்கு காரில் போகிற போது நானே கஷ்டப்பட்டு உழைச்சி, நானே மூத்து காசு எல்லாம் கட்டி, ரோட் டேக்ஸ் எல்லாம் கட்டினேன். அப்படி கட்டுறதுக்கு நீங்கள் தயாரினா காரை பண்ணி கொண்டு போங்க. ஆமாம். அல்லேலூயா. இன்றைக்கு டெலிஃபோன் அடித்து ஆண்டவரை பற்றி சொல்லலாம். சத்தியத்தை சரியான ஈஸியாக கொண்டு வந்துட்டார். இன்றைக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்ல முடியாட்டாலும் உலகத்தின் கடைசி பெரியது இன்றைக்கு எங்களோட இலங்கையில் இருக்கிறார்களுக்கு சொல்ல வேணும்னாலும் நாங்கள் சொல்லலாம். கனடாவில் இருக்கிறார்களுக்கு சொல்லலாம். ஜப்பானில் இருக்கிறார்களுக்கு தொடர்பு இருந்தால் சொல்லலாம். அல்லேலூயா. அப்படியாக ஆண்டவர் இன்றைக்கு என்ன பரிசுத்தாவியங்களிடத்தில் வருகிற போது நாங்கள் என்ன செய்வோமா? பலனடைந்து படிச்சிருவோம். டைனமோ என்னது? அப்படிதான் நாங்கள் நான் விளக்க முறையில் பார்த்தேன். டைனமோன்னு பிராக்கெட்டுகளை போட்டிருக்கேன். பரிசுத்தாவியங்களிடத்தில் வருகிற போது நாங்கள் பலனடைந்து டைனமாவை வெடித்து சிதறுவோம். அம்மாவை கிட்ட தெரியும் உங்களோட ஊரில் முருகை கண்டால மீன் செவ்வலாக வரையங்கள
டைனமோ கொளுத்தி போட்டு அதுக்கு நடுவில் தூக்கி எறியா அது தண்ணிக்குள்ள வெடிக்க அந்த அதிர்ச்சியில் மீனெல்லாம் மயங்கி போய் கிடக்க போய் பொறுக்கிற மிதக்கிற மீன்களை பொறுக்கி கீழே தாண்ட மீன்களை சுழி தாண்டி பொறுக்கி ஞாபகம் இல்லையா? தெரியாதா உங்களுக்கு? டைனமோ பரிசுத்தாவி எங்களிடத்துல வருகிற போது நாங்கள் டைனமோ ஆகி வெடித்து சிதறி ஆவிக்குரிய வல்லமையின் உறைவிடமாகிய பரிசுத்தாவியானவர் எங்கள் மத்தியில அப்படியான பெரிய காரியத்தை செய்கிற ஆவிக்குரிய டைனமோ அவர். அல்லேலூயா! எங்களை வெடித்து சிதற வதன் ஆண்டவர் சொன்னார், கோதுமை மணியானது நிலத்துல சாகாட்டா அது புறம்பே இருக்கும், சாகாட்டா புறம்பே இருக்கும், செத்ததையானால் மிகுந்த கனி கொடுக்கும். நாங்களும் தேசப்பாக்காக நரகத்துக்கு போறதுக்கு கட்டி கண்டு வடிக்க வைக்கிறான். இந்த உலகத்துல நடக்குது. ஒரு கிறிஸ்தவ பிள்ளைய கற்பழிச்சா உனக்கு என்ன பாரடைஸா? பிசாசு வஞ்சிக்கிறான். கேள்விப்படையிலையா? சில மதங்கள்ல சொல்லப்படுது, ஒரு கிறிஸ்தவ பிள்ளைய பெண் பிள்ளைய நீ கெடுத்து அதுக்கு பிறகு அவளை கொலை பண்ண உனக்கு உடனே பாரடைஸ். பிசாசு அப்படியா ஜனத்தை வஞ்சிக்கிறான்? ஆண்டவர் சொன்னார், ஒரு கணத்தில் அடிச்சா மறுகணத்தை திருப்பி காட்டி. இது இயேசுவின் உபதேசம், பிசாசுன்ற உபதேசம். ஒரு கிறிஸ்தவ பிள்ளைய கடு அவளை கொலை பண்ண. இது யார், இதுல யார் போய் சொல்றது? யார் சத்தியபெறர்? ஒரு சர்வ சாதாரண மனுஷன் செய்வானா? இன்னைக்கு மனுஷன் உலகத்துல செய்யறான். பரடைஸ் ஏமாத்துறான். இந்த ஏமாற்று கூட உலகத்துக்கு இருக்கிற மனுஷனுக்கு விளங்க இல்லை, தெளிவில்லை. கேட்குதா? கவனிக்கிறீங்களா? ஹலோ ஆடுறவர் மோனி மாலா டீ போட்டுக்கிட்டு வாங்க. எத்தனை ஓடுறாங்களுக்கு டீ கொடுப்போம். ஆமாம், சாதாரண மனுஷனுக்கு இந்த தமிழ் விளங்க இல்லை. உங்களுக்கு விளங்குதுதான் நான் என்ன சொல்றேன்? உங்களுக்கு பிள்ளையாண்டு படகுது தானே? ஒரு பிள்ளைய அநியாயப்படுத்தி அதை கொலை பண்றது பிள்ளையாண்டு உங்களுக்கு தெரியுது? அவனுக்கு தெரிய இல்லை. அவ்வளவுக்கு அவனுடைய மனக்கண்கள் கட்டப்பட்டு இருக்குது. எங்க தெய்வம் என்னையும் உங்களை எங்க வச்சிருக்கிறார் யோசிச்சு பாருங்க. எங்களுடைய இயேசு என்னையும் உங்களை எங்க வச்சிருக்கிறார்? எவ்வளவு உயரத்துல உன்னதத்துல இதை விளங்கிக் கொள்ளக்கூடிய உணர்வு எனக்கு தந்திருக்கிறார். ஆமென். நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், விசேஷித்தவர்கள். எங்களை கர்த்தர் நம்பி இவ்வளவு பெரிய காரியத்தை செய்திருக்கான. நாங்க ஓசியில பெற்றபடியால எங்களுக்கு அதை குறித்து கவனம் இல்லை. உண்மையா இல்லையா? அதனாலதான் கர்த்தர் எங்களை கடைஞ்சு கொள்றேன். நீங்கள் எரிச்சல் பட்டியல் போடவோ இல்லை கலாத்தியில் போய் வாசிச்சு நீங்களே பார்க்குறீங்களா? நான் உங்களை அவமானப்படுத்துவோம், எங்களை நான் அவமானப்படுத்த விரும்பவில்லை. ஆமாம், வீட்டில் போய் கலாத்தியில் வாசிச்சு பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்தின் தேவனுடைய டைனமோ எங்களை வெடிச்சு சிதற பண்ணி மற்றவனை அழிக்கிறதுக்கு இல்லை, இப்படி முட்டாள்தனமா அழிவில் பிசாசின் கட்டில் கிடக்கிறவனை அந்த கட்டை உடைத்து வெளியில கொண்டு வருகிற வீரர்களா எங்களை மாற்றுகிறது. அது மரணமாய் மரணம் வருமாய் இருந்தாலும், தன் ஜீவன் போறதா இருந்தாலும், கடைசி பெரியந்த நிலச்சிருக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். வெளிப்படுத்துற விசேஷம். ஆமே. ஒன்பதாவது காரியம் ரோமர் 8:16. ரோமர் ஒத்த சைஸ் கேபிட்டல் ஒத்த சைஸ் பவுலஸ் பிரேவிட்டில் ரோமர் எத்தர் அப்போஸ்தலர் ஞானம் வாசிங்க. ரோமர் 8:16. யோவானை விடுங்க, யோவான் முடிஞ்சது. ரோமர்ல நீ வச்சு கொடுங்க. 8:16. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆயுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். வாசிங்க. நொஸ்கில் எப்படி இருக்கு? ஒத்த சைஸ் ஒத்த சைஸ் பவுலஸ் பிரேவிட்டில் ரோமர் என்ன செய்கிறார பரிசுத்த ஆவியானவருடைய அடுத்த வேலை, அடுத்த பணி என்ன? இயேசுவை ஏற்றுக்கொண்டு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருக்காய் வாழுகிற பிள்ளைகளை குறித்து நீயும் நானும் நீங்களும் நாங்களும் தேவனுடைய பிள்ளையண்டு எப்பொழுதும் எங்களை குறித்து சாட்சி கொடுக்கிறவன். எட்டு பதினாறுல வாச்சு நீங்கள் ரோமர் 8:16.
8:16 அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, ஆவியானவர் நம்முடைய ஆவியோட சாட்சி கொடுக்கிறபடியால நாங்கள் தேவனுக்கு புத்திர சுவிகாரத்தின் ஆவி. அல்லேலூயா. நானும் நீங்களும் தேவனுக்கு பிள்ளைகள் என்று அவர் சாட்சி கொடுத்துக்கிட்டு இருக்க. ஏன் சாட்சி கொடுக்கிறார்? நாங்க மறந்து போயிடுறோம். உண்மைதானே? உண்மை. 24 மணித்தேனவும் நாங்களும் நானும் நீங்களும் நெச்சுக்கண்டா இருக்கிறோம். நான் கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய பிள்ளைனு சொல்லிக்கண்டா இருக்கிறேன். சொல்லுங்க பாப்பா, உண்மையை சொல்லுங்க பாப்பா. ஒரு தினம் சொல்ல முடியாது. அம்மா சொல்லுவீங்களா, மாலா சொல்லுவீங்களா? 24 மணி தேரம் உண்மையை அவங்களோட மனச்சாட்சியை தொட்டு பாருங்க. 24 மணி தேரத்தில் ஒரு நிமிஷம் கூட குறையாமல் நான் இயேசுவின்ற பிள்ளை, இயேசுவின் பிள்ளை நெச்சுக்கண்டா இருக்கிறேன். இல்லை. ஆனால் எங்களுக்காக வாதாடுறவர் தால்ஸ்மான் நொஸ்குல வாச்சம், எங்களுக்காக வாதாடுறவர், எங்களுக்காக பருந்து பேசுகிறவர், குறித்து சொல்லிக்கிட்டு இருக்க இவன் பிசாசு வருவான். ஏய் என்ற பிள்ளை. யூடியூப்ல போய் பாருங்க, சில பிசாசுகளை தேவனுடைய பிள்ளைகள் துரத்துறதுக்கு பிற்பாடு, துரத்துறதுக்கு முதல்ல சும்மா இந்த பாண்டி அந்த கராட்டி இந்த நான் பார்த்துருக்கிறதாமே, சும்மா இதெல்லாம் எடுத்து என்னடா இதனுடைய எல்லாம் எடுத்து ஆக்ஷன் எல்லாம் போட்டு காட்டுக்கின்ற பிசாசை துரத்துனதுக்கு பிற்பாடு ஆண்டவர் தேவ ஆவியினால நிரப்பி அந்த மனுஷனை வச்சே தீர்க்கிறதுன்னு சொல்றாரு, சொல்ல வைக்கிறேன். என்னவா அவன் என்ற பிள்ளை, உனக்கு அந்த இடத்துல மந்திரம் செய்த இந்த அவன் என்ற புள்ள. அவர் அந்த அவன் அவன் ஒருத்தன் சொன்னவன் வந்து மலையாளம், என்ன பாசன் மலையாளம், மலையாளம் கதைக்கிறான். அவன் அவன் என்னுடைய புள்ள, அவனுடைய புள்ள, அவனுக்கு அங்கிருந்து சைவன செய்தார்கள், அவனுடைய புள்ள, அவனை சொல்ல முடியாது, அவனுடைய புள்ள. அவன் சாட்சியை போய் பாருங்க, வேணும் வேணா லிங்க் அனுப்புறேன் உங்களுக்கு. ஆமே கத்த யாரையும் ஆவியானவர் நிரப்புவார். அம்மாவை நிரப்புவார், சீவனையும் நிரப்புவார், யாகலையும் நிரப்புவார், பாஸ்கரனையும் நிரப்புவார், கஸ்தூரியை நிரப்புவார், என்னையும் நிரப்புவார், என்ன சொல்ல மாட்டீங்களோ இனியையும் நிரப்புவார். ஆமே எல்லாரையும் அவர் நிரப்புவார். அவர் அதை கூட்டி நிரப்பி தீர்க்க தரிசனம் சொல்ல வைப்பார். அல்லேலூயா. புத்திர சுவிகாரத்தின் ஆவி. ஆமே. ரோமர் 8:26 வாசிங்க, முடிக்கப்போம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாராம்? எங்களுக்காக, எங்களுடைய பலவீனத்துல எங்களுக்கு உதவி செய்கிறவர். ஆமே. எப்படி ஜெபிக்க வேணும் என்று தெரியாத வேளையில, எப்படி நாங்கள் எதுக்காக விண்ணப்பம் பண்ணோம் விளங்கி கொள்ளாத வேளையில, தெரியாத வேளை நாங்கள் நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும். அதான் எங்களோட சிந்தனையில நாங்கள் பெரியவராக இருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு எங்களுக்காகவும் உங்களுக்காகவும் பெருமூச்சு விட்டு தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ணி எங்களுடைய ஜெப வேளையில எங்களை ஜெபிக்க வச்சு நீங்க உணர்வடைகிற ஜெபிக்க போன மாதிரி இருக்கும். நினைக்கிறது இல்லையா? நீங்க உணர்வடைகிற இல்லையா? நீங்க சில வேளை நித்திரையில படுத்துட்டு இருக்க இதை சொப்பனம் கொண்டு போய்கிட்டு இருக்கும். நேரத்தை பார்த்தா அப்படி அப்புறம் 5:30 இருக்கும். அப்போ பிள்ளை அப்போ உடனே அடுத்த மனசாச்சு, அடுத்த மனசு கதைக்கும் ஆண்டவர் ஜெபிக்க சொல்றாரு போல எனக்கு. ஓமா இல்லையா? ஓமா இல்லையா? எங்களுக்கு எப்போ ஜெபிக்க வேணும், எனக்கு எப்படி